வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ICICI பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுடைய லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்ப்போம். 4th December 2021 அன்றைக்கி இந்த ICICI பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுடைய ரிவர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. வாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த ICICI பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்றது பார்ப்போம். மினிமம் டெபாசிட் பார்த்திங்கன்னா ₹10,000, மேக்ஸிமம் டெபாசிட் பார்த்திங்கன்னா 2 crore வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பீரியட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்த்திங்கன்னா 7 நாட்கள் இருந்து 120 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் TDS இதில் அப்ளிகபிள். இந்த ICICI பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் பார்த்திங்கன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் இதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. 5 lakhs வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னொரு முக்கிய தகவல், இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கும் பொருந்தும், RDக்கும் பொருந்தும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் பொருந்தும், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் பொருந்தும். இப்போ ஒரு நபர் வந்து ICICI பேங்க்கில் ஒரு பிரான்ச்சில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு வச்சுங்க, அதே மாதிரி RDல வந்து 1 lakh வச்சிருக்காரு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 1 lakh வச்சிருக்காரு, ஆல்ட்டு எதிராக பார்க்கும்போது அந்த பிரான்ச்சில் பார்க்கும்போது 7 lakh வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் தான் இருக்கும். அந்த மீதி 2 lakh இன்சூரன்ஸ் கவரேஜ் வராது. அந்த பர்டிகுலர் பேங்க் வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அந்த 5 lakh வரைக்கும் தான் அவருக்கு அந்த நபருக்கு கொடுக்கும். 7 நாட்கள்லேருந்து 14 நாட்கள் வரை மற்றும் 15 நாட்கள்லேருந்து 21 நாட்கள் வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 2.50% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது அது 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இதுவே 30 நாட்கள்லேருந்து 45 நாட்கள் வரை, 46 நாட்கள்லேருந்து 60 நாட்கள் வரை, 61 நாட்கள்லேருந்து 90 நாட்கள் வரை பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 3% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது அது 3.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. 91 நாட்கள்லேருந்து 120 நாட்கள் வரை, 121 நாட்கள்லேருந்து 150 நாட்கள் வரை, 151 நாட்கள்லேருந்து 184 நாட்கள் வரை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 3.50%. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது அது 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. 185 நாட்கள்லேருந்து 210 நாட்கள் வரை, 211 நாட்கள்லேருந்து 270 நாட்கள் வரை, 271 நாட்கள்லேருந்து 281 நாட்கள் வரை, 290 நாட்கள்லேருந்து 1 வருடத்துக்கு குறைவாக இருக்கும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா அது 4.40% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது அது 4.90% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. 1 year to 389 days, 390 days டு லெஸ் தென் 15 months, 15 months டு லெஸ் தென் 18 months. இந்த 3 கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரே மாதம் இருக்குது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 4.90%. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஒரே மாதம் இருக்குது 5.40%. 18 months டு 2 years வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது 5%, சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது அது 5.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அப்போ 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா அது 5.20% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 5.70% இருக்குது. அப்போ 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 5.40% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 5.90% இருக்குது. அப்போ 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 5.60% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது அது 6.30% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஒரு நம்பர் வந்து இந்த ICICI பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வந்து கம்யூனிட்டி பேசிஸில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணார்னா அவருக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு பார்ப்போம். 5 வருஷத்துக்கு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணார்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 5.40% கிடைக்கும். இது மெச்சூரிட்டி வலையும் பார்க்கும்போது 1,30,770 அவர் கிடைக்கும். இதே அந்த நபர் வந்து 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணார்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 5.60% இருக்கும். மெச்சூரிட்டி வலையும் பார்க்கும்போது 1,74,389 அவருக்கு கிடைக்கும். இதே ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த கியூமெண்ட் ஸ்கீமில் வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாருன்னா இந்த ICICI பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் அவர் 5 வருஷ காலகட்டத்துக்கும் 10 வருஷ காலகட்டத்துக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு பார்ப்போம். 5 வருஷத்துக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது 5.9% இருக்கும். மெச்சூரிட்டி வலையினு பார்க்கும்போது அவருக்கு 1,34,024 கிடைக்கும். இதே அந்த நம்பர் வந்து 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணார்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு 6.3% இருக்கும். மெச்சூரிட்டி வலையினு பார்க்கும்போது 1,86,841 அவருக்கு கிடைக்கும். இந்த வீடியோட இறுதி பகுதி வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.